வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு மேங்கோ புட்டிங் செய்ய போகிறோம். ஆமாங்க, பார்க்கும்போது நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும், சாப்பிடவும் அருமையாக இருக்கும். ஈஸியான மெத்தடில் சொல்லிக் கொடுத்துருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு சொன்னால் வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. நம்ம இன்றைக்கி மேங்கோ புட்டிங் செய்ய போகிறோம். அதுக்காக மூணு மாம்பழம் எடுத்துருக்கோம். அந்த பழம் வந்து நல்லா பழுத்து இருக்கணும். அந்த மாதிரி பழத்தை எடுத்து தோல் நீக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிற இந்த மேங்கோ புட்டிங் நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும், குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ண மேங்கோலாம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க, சின்ன சின்ன பீஸாக. அதாவது நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும், அதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மூணு மாம்பழத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும், அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம், அதில் பால் ஊற்றிக்க போகிறோம். நம்ம செய்கிறது ஒரு 80 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் அந்த மேங்கோ புட்டிங்கு. அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 2 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இந்த பால் சூடேறி கொதி வர ஆரம்பிக்கட்டும், அது வரைக்கும் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். விட்டமுன்னா பொங்கி மேலே வந்துடும், அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பால் லைட்டாக சூடேறி வந்துருச்சு, இந்த சமயத்தில் சுகர் போடுக்கலாம். நம்ம ஒரு 1/2 கிலோ சுகர் போடுறோம், ஏன்னா மேங்கோலேயும் சுகர் இருக்குது, அதனால் 1/2 கிலோ போதும். தேவைப்பட்ட பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அது என்னென்னா ஜெலட்டின் எடுத்துருக்கோம். இது எதுக்காகனா இந்த ஜெல்லி பதம் கொண்டு வரணும்ல அந்த புட்டிங்கு, அதனால் ஜெலட்டின் சேர்த்துக்கிறோம். இதோட அளவு வந்து ஒரு 30 கிராம் இருக்கும், இல்லைன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை ஊற வைக்கணும் ஒரு 15 நிமிஷம். அதுக்காக ஒரு 50 ml தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இது இப்படியே இருக்கட்டும். இந்த பால் கொதி வந்துருச்சுங்க, அதாவது நல்லா ஒரு பெரிய கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இந்த சமயத்தில் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கலாம். இதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 1 லிட்ரு. இந்த மாதிரி சேர்க்குறப்ப நல்லா ரிச்சாக இருக்கும், அதனால் 1 லிட்டர் சேர்த்துருக்கோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போது எடுத்து வச்சுருக்கிற மாம்பழத்தை அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி போட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல, அப்படியே அரைச்சிமுனாவே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ரெடியாகி வந்துடுங்க. அரைச்சி எடுத்த மாம்பழத்தை இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம ஜெலட்டின் 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம், அது நல்லா ஊறி வந்துருச்சு. அதை மெல்ட் பண்ணோம், அதுக்காக டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணோம். கீழே சுடு தண்ணி வச்சுருக்கோம், தண்ணி ஒரு பக்கம் பாயில் ஆகிட்டுருக்கு. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். டைரெக்டாக மெல்ட் பண்ணலாம் கெட்டி ஆகிடும், அதனால் இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் ரெடி பண்ணணும். இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ண வச்ச பாலும் ரெடியாக இருக்குது. அரைச்சி வச்ச மேங்கோ பேஸ்ட்டும் இருக்குது, அதில் எடுத்து இந்த பாலை சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பால் சேர்க்கும்போது ஓரளவுக்கு சூடு இருந்தாவே போதும், அதிகமாக சூடு சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஜெலட்டினும் ரெடியாக இருக்குது, நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. அதே இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்துகிறது 30 கிராம், இது கரெக்டாக இருக்கும். ஜெலட்டின் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெளியே வைக்க வேண்டாம், மீன்ஸ் சீக்கிரமாக திக்காயிடும் அது, அதாவது அந்த கெட்டி பதம் வந்துடும். அதனால் நீங்கள் எந்த பவுலில் மாற்ற போகிறீங்களோ அந்த பவுலில் போட்டுக்கோங்க. நம்ம வந்து சின்ன சின்ன கப்பில் போடுறோம், நம்ம ஒரு 80 பேருக்கு செய்கிறோம் இதை. அதுக்காக இந்த மாதிரி கப்ஸில் போட்டு ஒரு ட்ரையில் வச்சு நம்ம ஃப்ரீசரில் போட்டு போகிறோம். மினிமம் 2 மணி நேரம் இது ஃப்ரீஸ் ஆகணுங்க. நம்ம சீக்கிரமாக கூலிங் ஆகிறதுக்காக தான் ஃப்ரீசரில் வைக்கிறோம். நீங்கள் வீட்டில் செய்கிறப்போ ஃப்ரிட்ஜில் கூட வைங்க, மினிமம் ஒரு 4-5 மணி நேரம் வைங்க, சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போது நம்ம ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிடுச்சு. இது இந்த மாதிரி வந்ததானவே போதும், பர்ஃபெக்டான மேங்கோ புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ ஜெல்லி மாதிரி இருக்கும் பாருங்கள். அது இந்த மாதிரி ஜெல்லி பதம் வரணும்னா நம்ம சொன்ன மாதிரி செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க.